நாம் மேலும் சில கூட்டல் கணக்குகளை போடலாம். என்னிடம் 9367 பிளஸ் 2459 உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். நாம் முன்பு பார்த்த சில வீடியோக்களில் செய்ததைப் போன்றே இதனை செய்யலாம். நாம் ஒன்றாவது இடத்தில் இருந்து துவங்கலாம். நீங்கள் 7 ஒன்றுகளுடன் 9 ஒன்றுகளை கூட்டப் போகிறீர்கள். உங்களிடம் 7 பிளஸ் 9 என்ற கணக்கு உள்ளது. இதன் விடை 16 ஆகும். எனவே நாம் என்ன செய்யலாம் என்றால், ஒன்றாவது இடத்தில் 6 எழுதி ஒன்றை மேலே கொண்டு செல்லலாம். சரி, இங்கு இருக்கும் ஒன்று அங்குள்ள ஒன்றை போன்றதுதான். இது ஒரு மந்திரம் போல் தோன்றலாம். இது 10வது இடம் என்பதால்தான் நாம் இவ்வாறு செய்கிறோம். 16 என்று எழுதினால் 6 ஒன்றுகளும் 1 10 இருக்கும். நீங்கள் இதனை பணமாக பார்த்தால், 5 ரூபாய் நோட்டுகள் இல்லாத உலகில் 16 ரூபாயை பெறுவதற்கு என்ன வழி? இங்கு 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே உள்ளன. அதாவது 10 மடங்குகள் மட்டும், 5 ரூபாய் நோட்டுகளே இல்லை. அந்த விதமான உலகத்தில் நீங்கள் 16 ரூபாயை 1 10 ரூபாய் நோட்டாகவும் மற்றும் 6 1 ரூபாய் நோட்டுகளாகவும் பார்ப்பீர்கள். எனவே இது 2 1 ரூபாய் நோட்டுகள், இது மேலும் 2 1 ரூபாய் நோட்டுகள், அதன் பிறகு இது மேலும் 2 1 ரூபாய் நோட்டுகளாகும். நான் இவ்வாறு வரைவதற்கும் அல்லது ஒப்புமையை பயன்படுத்துவதற்கும் அல்லது ரூபாய் நோட்டுகளை வரைவதற்கும் காரணம் இந்த இடங்களின் அர்த்தத்தை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான். நான் 10வது இடம் இங்கு உள்ளது என்று சொல்வதன் மூலம் என்னிடம் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் உள்ளன என்று உங்களிடம் கூறுகிறேன். 5 ரூபாய் நோட்டுகள் இல்லாத உலகில் என்னிடம் 16 ரூபாய் உள்ளதென்றால், நான் 1 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்தே திறமையாகச் செய்கிறேன். இவை ஒன்றுகளாகும். எனவே நான் இப்படி எழுதுவதன் மூலம் என்னிடம் 1 10 ரூபாய் நோட்டு மற்றும் 6 1 ரூபாய் நோட்டுகள் உள்ளன என்று கூறுகிறேன். இது 16 ரூபாய் ஆகும். என்னிடம் 7 பிளஸ் 9 அதாவது 16 இருந்தால், அதில் 6 1 ரூபாய் நோட்டுகளும் மற்றும் 1 10 ரூபாய் நோட்டும் உள்ளன. அந்த 1 10 ரூபாய் நோட்டை 10வது இடத்தில் உள்ள மற்றவையுடன் கூட்டுவேன். மேலும் இதுதான் 10களின் இடமாகும். நான் இவ்வாறு எழுதலாம் அல்லது 10களின் இடம் என்றும் எழுதலாம். என்னிடம் 67 இருந்தால், அதில் 6 10 ரூபாய் நோட்டுகள் பிளஸ் 7 1 ரூபாய் நோட்டுகள் உள்ளன. இது 6 10கள், இது 5 10களாகும். 10வது இடத்தில் உள்ள அனைத்தையும் கூட்டுகிறேன். 1 பிளஸ் 6 பிளஸ் 5, 1 பிளஸ் 6 என்பது 7, 7 பிளஸ் 5 என்பது 12 ஆகும். எனவே நான் 2ஐ 10வது இடத்தில் எழுதுகிறேன். நாம் 10வது இடத்தில் இருப்பதால் இது 12 10 ரூபாய் நோட்டுகள் ஆகும். என்னிடம் 10வது இடத்தில் 2 உள்ளது. இந்த 1ஐ 100வது இடத்திற்கு கொண்டு செல்கிறேன். என்னிடம் 12 10 ரூபாய் நோட்டுகள் உள்ளதால் 120 ரூபாய் உள்ளது. இதில் 1 100 ரூபாய் நோட்டு மற்றும் 2 10 ரூபாய் நோட்டுகள் உள்ளன. நான் ரூபாய் நோட்டு ஒப்புமையை நிறுத்தப் போகிறேன். உங்களுக்கு இது புரிகிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் வலதுபுறம் துவங்கி 2 எண்களை கூட்டுங்கள். அது 2 இலக்க பதிலாக இருந்தால் இடது இலக்கத்தை அடுத்த அணிவரிசைக்கு கொண்டு செல்லுங்கள். நீங்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்யுங்கள். நாம் இங்கு இதனை போடலாம். 1 பிளஸ் 3 என்பது 4. இதனை வேறு நிறத்தில் எழுதுகிறேன். 1 பிளஸ் 3 பிளஸ் 4. 1 பிளஸ் 3 என்பது 4, பிளஸ் 4 என்பது 8. எனவே 1 பிளஸ் 3 பிளஸ் 4 என்பது 8. மேலே கொண்டு செல்ல எதுவுமில்லை. இது ஓரிலக்க எண்ணாகும். இறுதியில் என்னிடம் 9 பிளஸ் 2 உள்ளது. இது 11 சமம். எனவே நான் இங்கு 1ஐ எழுதுகிறேன். இங்கு வேறு ஏதேனும் எண் மீதம் இருந்தால் 11 10வது இடத்தில் உள்ள மற்றொரு 1ஐ மேலே கொண்டு செல்வேன். இதனை கொண்டு செல்ல இடமில்லை. எனவே நான் அப்படியே எழுதுகிறேன். 9367 பிளஸ் 2459 என்பது 11826. படிப்பதற்கு எளிதாக இருப்பதால் ஒரு காற்புள்ளியை இடுகிறேன். பல மில்லியன்களை கொண்டிருக்கும் மிகவும் கடினமான கணக்கை போடலாம். உங்களால் எந்த கணக்கையும் போட முடியும் என்று காட்டுவதற்காகத்தான் இதனை செய்கிறேன். நம்மிடம் 2,349,015, இதில் ஒரு 0 போடுவோம். நம்மிடம் 100வது இடத்தில் எதுவுமில்லை. பிளஸ் மகிழ்ச்சிக்காக நிறங்களை மாற்றுகிறேன். 7,000,000 இங்கு ஒரு 0 போடுவோம். 15,999. நாம் இந்த 2 எண்களை கூட்டலாம். இது கடினமான கணக்காக தோன்றலாம்.
ஆனால் நாம் ஒவ்வொரு இடங்களிலும் கவனம் செலுத்தினால் இது அவ்வளவு சிரமமில்லை. நாம் 5+9 துவங்கலாம். 5+9 இது 14 சமம். 4 கீழே எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். பிறகு 10 இடத்திற்கு செல்லுங்கள். 1+1 = 2. நான் இந்த நிறங்களை மாற்றுகிறேன். 2+9 = 11. 1 மேலே கொண்டு செல்லுங்கள். இப்போது 100 இடத்தில் உள்ளோம். 1+0 = 1, +9 = 10. எனவே 10 பூஜ்ஜியத்தை இங்கு எழுதி 1 மேலே கொண்டு செல்வோம். நான் மீண்டும் நிறங்களை மாற்றுகிறேன். 1+9 = 10, 10+5 = 15. இப்போது நாம் 10,000 இடத்தில் உள்ளோம். 1+4 = 5 மற்றும் 5+1 = 6. மேலே கொண்டு செல்ல எதுவுமில்லை. இப்போது 100,000 இடத்தில் உள்ளோம். 3 மேலே கொண்டு செல்ல ஒன்றுமில்லை. 3+0 = 100,000 உள்ளது. இது 3,100,000 ஆகும். இறுதியாக 1,000,000 இடத்தில் இருக்கிறோம். 2+7 = 9,000,000 ஆகும். இது மிகவும் குழப்பமான எண். 2,349,015+7,15,999. இந்த இடங்களை கவனிப்பதன் மூலமும் 2 இலக்க எண்கள் அல்லது 2 இலக்க எண்களில் உள்ள 2 இலக்கத்தை மேலே கொண்டு செல்வதன் மூலமும் இதன் விடை 9,365,014 என்பதை கண்டுபிடித்தோம். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலே கொண்டு செல்வது எப்படி செயல்படுகிறது என்பதை உறுதி செய்ய நான் மேலும் ஒரு கணக்கை போடுகிறேன். 15,999,001 +6,888,999 என்ற கணக்கை போடலாம். இந்த கணக்கு எப்படி வரப்போகிறது என்று பார்க்கலாம். இது ஒரு கடினமான கணக்கை போல் தோன்றுகிறது, ஆனால் மீண்டும் நாம் கவனம் செலுத்தினால் நிச்சயம் சரியான பதிலை பெற்றுவிடலாம். 1+9 = 10 ஆகும். பூஜ்ஜியத்தை எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். 1+0+9 = 10 ஆகும். பூஜ்ஜியத்தை எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். 1+0+9 மீண்டும் 10 தான் வரும். பூஜ்ஜியத்தை எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். இப்போது 1+9 = 10, +8, 10+8 = 18. 8 எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். 1+9 = 10, 10+8 = 18. 8 எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். 1+9 = 10, +8 = 18. 8 எழுதி 1 மேலே கொண்டு செல்லுங்கள். இப்போது 1,000,000 இடத்தில் இருக்கிறோம். 1,000,000+5,000+6,000,000 = 12,000,000. 2,000,000 எழுதி 1 மேலே எடுத்து செல்லவும். ஏனென்றால் 12,000,000 = 2,000,000+10,000,000 ஆகும். 10,000,000+10,000,000 இது ஒரு 10,000,000 உடன் இன்னொரு 10,000,000 கூட்டுவதாகும். 1+1 = 2. 15,999,001 +6,888,999 என்பது 22,888,000 ஆகும். 7 மற்றும் 8 இலக்க எண் கூட்டல்களை இப்போது பார்த்தீர்கள். ஆனால் என்னிடம் 100 இலக்கங்களை கொண்ட எண் இருந்தாலும் இதையே செய்யலாம். நீங்கள் வலதுபுறம் துவங்கி ஒவ்வொரு அணிவரிசையாக செல்ல வேண்டும். பிறகு 2 ஓரிலக்க எண்களை கூட்டுகையில் 2 இலக்க விடை கிடைத்தால் 10 இடத்தை மேலே கொண்டு செல்லுங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் சரியான விடை கிடைக்கும்.